ஆசிரியருக்கு கடிதம் அப்படிங்கிற தலைப்பை இந்த நவநாகரிக உலகில் இயங்கலையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பற்றியம் படவரி கீச்சியம் தொலைவாரி காயலை பகிரலை புலனம் அப்படின்னு அன்பையும் பண்பையும் பரிமாறி முடங்கி போன இளைய தலைமுறைகளுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கின்ற வகையில் இந்த போட்டியின் மூலமாக கடிதம் எழுதும் பழக்கத்தை மீண்டும் கொண்டு வந்தமைக்கு குழுவினர் அத்துணை பெயருக்கும் ராதா முருகானந்தத்தினுடைய பணிவான வணக்கங்கள். எப்பொழுதும் போல என்னுடைய நடுநாட்டு பாணியிலே நான் இதை சொல்லி முடிக்க விருப்பப்படுகின்றேன். எனக்கு 5 வயது இருக்கும். ஒருபடி அரிசியை எடுத்துக்கிட்டு போய் தலவாழை இலையில் பரப்பி என்னுடைய பிஞ்சு விரலை பிடிச்சி அறிவோம்னு அறிவோம்ன்று அரிச்சு வடிகத்து கொடுத்தது எங்கள் தமிழையா காசி ராமையன் தான். அவங்களுக்கு நான் அந்த பண்போடும் பாசத்தோடையும் 25 வருடம் கழித்து இந்த கைரேக கடுதாசி எழுதுறதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நலம் நலமறிய ஆவல் ஐயா. அன்று முதல் இன்று வரை மாதா பிதா குரு அப்படிங்கிற மூன்றையும் ஒற்றை சொரூபத்தில் நான் பார்க்குறேங்க ஐயா. அன்னைக்கு மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன கீத உபதேசம் அது எப்படியோ அதே போல் நீங்கள் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நீங்கள் சொன்ன தாரக மந்திரத்தை என்னுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் நான் பகிர்ந்துக்கிறேங்க ஐயா இந்த கடிதாசி மூலமாக. முயற்சி விடாமுயற்சி. ஒருத்தவன் வாழ்க்கையில் முன்னேறணும்னா விடாமுயற்சி வேணுங்க ஐயா. தவழ்ந்த குழந்தை நடக்கிறதும் நடந்த குழந்தை ஓடுறதும் ஓடின குழந்தை சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறதும் சைக்கிள் ஓட்டின குழந்தை நீச்சல் கற்றுக்கிறதும் நீச்சல் கற்றுக்கிட்ட குழந்தை கல்வி கற்றுக்கிறதும் அப்படியா நீங்கள் ஒவ்வொரு விதத்திலும் எனக்கு உற்சாக கொடுத்துருக்கீங்க ஐயா. அதாவது கசட தவற இரள வரலை ஞன ஞமன தன்னகரம் தன்னகரம் அப்படின்னு தமிழையும் சரி ஆங்கிலத்திலும் சரி எல்லா விதத்திலும் எனக்கு நீங்கள் எனக்கு முன்னோடியாக இருந்திருக்கீங்க ஐயா. முழுமூச்சாக எனக்கு வெற்றி கனியை புசிக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் உதவி இருக்கீங்க. இந்த கடுதாசியை நீங்கள் படிக்கின்ற பொழுது அந்த நினைவுகள் எல்லாம் உங்கள் மனசிலையும் பசுமையாக மீண்டும் மீண்டெழுந்து வரும் என்னுடைய மனதிலும் இருக்கின்றது. அன்பு சகோதர சகோதரிகளே, நான் இதை ஏன் இங்கே மீண்டும் இதை நான் சொல்ல விருப்பப்படுறேன்னா, ஒரு மனிதனுக்கு வெற்றி என்பது அவ்வளவு எளிதில் கிடச்சிடாது. அதுக்கு விடாமுயற்சிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் வேணும். எனக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்ச்சிகளை நான் இந்த கடுதாசி மூலமா உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா நல்ல முயற்சி வேணும். அதிலும் மிகப்பெரிய சாதனை சாதிக்கணும்னா விடாமுயற்சி வேணும். அடியவனுக்கு அன்னைக்கு அடியெடுத்து கொடுத்தாங்க எங்கள் ஐயா. நல்ல முறையில் நானும் பயணிக்கிறேன். திறமையும் அறிவுங்க தேவையில்லைங்க ஐயா. ஜெயிக்க எத்தனை அவமானம் தோல்வி ஏற்பட்டாலும் தொடர்ந்து விடாமுயற்சியுடன் போராடும் ஒருவனுக்கு தாயாக வெற்றி கிடைக்கும். வரலாற்றில் ஜெயித்தவங்க எல்லாம் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒற்ற ஆயுதத்தை கொண்டு தான் ஐயா போராடி இருக்கிறாங்க. எனக்கு ஒவ்வொரு செயலிலும் பல்வேறு இன்னல்கள் தோல்விகள் சவால்கள் என்று முகத்தில் பலார் பலார் என்று அரைஞ்சு கொண்டே இருக்குங்க ஐயா. சோர்ந்து விடாதே. உன்னிடம் விடாமுயற்சி என்ற ஒற்றை ஆயுதம் கொண்டு போராடி அவைகளை வீழ்த்தி நீயும் வரலாற்றின் பக்கத்தில் பட்டா போட்டுக்க அப்படின்னு சொன்னீங்க ஐயா நீங்கள். அது இன்னும் நான் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய முயற்சிகள் வேணால் என்னை கைவிடலாங்க ஐயா, ஆனால் நான் ஒருபொழுதும் முயற்சிக்க தவறினதில்லைங்க ஐயா. நான் மெதுவாக நடக்கிறவன் தான் ஐயா, ஆனால் ஒருபோதும் பின்வாங்கினதில்லை. அன்னைக்கு நீங்கள் அடித்த ஒவ்வொரு அடியும் இன்னைக்கு எனக்கு ஒரு படிகட்டாக இருக்குங்க ஐயா. அதனால தான் என்னமோ சார் பதிவாளர் அலுவலகம் இல்லாமல் பத்திரப்பதிவு இல்லாமல் பட்டா போட முடிஞ்சது என்னால். பரப்பதேசத்தில் ஒரு பொறியாளர் தான். எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு போட்டு பார்த்து பார்த்து கொண்டே இருந்தேன். நான் என்ன எதையும் சாதிக்க முடியும், முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை, வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்னு கற்றுக் கொடுத்தது நீங்கள் தான் ஐயா.
இந்த கடுதாசை எழுதுகின்ற பொழுதெல்லாம் அந்த எண்ணம் எனக்கு மேலோங்கி போயிட்டு இருக்குங்க ஐயா. நான் ஏன் இதை நான் மீண்டும் இங்கே அழுத்தமாக சொல்கிறேன்னா, நான் கம்முன்னு இருந்திருந்தா எந்த என்னுடைய நோக்கம் வந்து வெளிப்பட்டிருக்காதுங்க ஐயா. வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நான் அழுத்து கொண்டு இருந்திருக்கேன், எல்லாம் விதி செய்த வேலை அப்படின்னு நான் தோண்டு போயிருந்திருக்கிறேன். முடியாதவற்றையும் தோல்வியையும் விதியின் மீது குற்றம் சாற்றிட்டு நான் விலகி போயிருக்கேன், விரக்தியில் அமர்ந்திருக்கேன். உழைக்கிறவன் உழைச்சா உண்மையாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு உங்களுடைய மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. என்னுடைய உழைப்பு, விடாமுயற்சி, வெற்றி அப்படிங்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு நான் பகிர்ந்து உங்களோட நல்லாசி வேண்டி நான் காத்திருக்குங்க ஐயா. இந்த கடுதாசியை படிச்சுட்டு எனக்கு நல்லாசி செய்யுங்க ஐயா. இந்த வாய்ப்பை கொடுத்த ஆல்ஃபா என்எல்பி குடும்பத்தாருக்கு மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.